ரஜினிகாந்த் ஜெயலலிதா ரெண்டு வீடும் பக்கத்து பக்கத்துல நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த தெருவிலேயே ஆரம்ப முடியாது அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வந்து விஜய ரஜினிகாந்தினுடைய பட தயாரிப்பாளர்களுக்கும் அவங்கள பார்க்க வரவங்களுக்கு அந்த ரசிகர்களுக்கு எல்லாம் நிறைய தொந்தரவு கொடுத்த உடனே ரஜினிகாந்த் என்ன பண்ணாரு அந்த தெரு முனையில சேர போட்டு உட்காந்துட்டு மறியல் உட்காந்துட்டு வெடிகுண்டு ஒன்று ஒன்று வெடித்தது எதிர்பாராத விதமாக அது அங்கே போயஸ் கார்டனில் வெடிச்ச போது அவருக்கு பயம் வந்தது உயிருக்கு ஆபத்து வர்ற அளவுக்கு அவர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் வெடிச்சிருச்சு இதுக்கு காரணம் ஜெயலலிதா அவருடைய அரசியல்னால தான் நமக்கு இந்த ஆபத்து வருதுங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் குண்டு வெடித்த போது ஜெயலலிதா ஓட்டு போடாதேன்னு சொன்னார் அந்த தமிழ் தடுப்பு ஜெயிச்சுது அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது ஓ நம்ம ரசிகர்களை நம்மனா ஆபத்து வர்ற இடத்துல காணாமல் போயிடுவோம் அங்கங்கிறது அவருக்கு புரிஞ்சுது அதனால தான் அவர் அரசியலுக்கு வராமல் விட்டார் கலைஞருக்கும் காங்கிரசுக்கும் மத்தியில் நடந்த ஒரு பாலிடிக்ஸ்ல கலைஞர் வந்து ஒரு கேம் விளையாடுனாரு சூழ்நிலையை விஜயகாந்த் அந்த நம்பிக்கையில தான் வந்து மக்கள் நல்ல கூட்டணி வச்சு தன்னை ஆதரிச்சு ஆரம்பிச்சாங்க நினைச்சிட்டு உள்ள போனாரு ஆளுமை மிக்க தலைவர்கள் யாருமே இல்லையா பழனிசாமிக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க அவங்க வீட்டுல ஓட்டு போடுவாங்க சத்தியம்

வெடிகுண்டு ஒன்று ஒன்று வெடித்தது எதிர்பாராத விதமாக அது அங்கே போலீஸ் கார்டில் வெடித்த போது அவருக்கு பயம் வந்தது உயிருக்கு ஆபத்து வர்ற அளவுக்கு அவர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் வெடிச்சிருச்சு இதுக்கு காரணம் ஜெயலலிதா அவருடைய தான் நமக்கு இந்த ஆபத்து வருதுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்தது ஏன்னா ரெண்டு வீடும் பக்கத்து பக்கத்தில் அடுத்தடுத்த இது வீடுகள் அதில் இதனால தான் நமக்கு வருதுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு இது இருந்தது ரெண்டாவது என்னென்னா இந்தம்மா வந்து அரசியலில் கொஞ்சம் வளர ஆரம்பித்த உடனே ஜெய எம்ஜிஆர் காலத்திலே இந்தம்மா சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த தெருவிழையை ஆரம்ப முடியாது அந்த மாதிரி ரகலையெல்லாம் நடந்தது என்னுடைய சொந்த அனுபவமே இருக்குது அங்கே ஜெயலலிதாவுடைய போயஸ் கார்டன் வீட்டுக்கு எதிரில் ஒரு இலங்கை தமிழர் ஒருத்தர் குடியிருந்தாங்க அவங்க எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவங்கள பார்க்கறதுக்கு நான் போகும்போதெல்லாம் என்னை வந்து நிறுத்திடுவாங்க போலீஸ் நிறுத்துவாங்க வீட்டு காவ போவேஸ் கார்டனில் அந்த ஜெயலலிதா காவலாளிகள்லாம் வந்து நின்றுட்டு நீங்கள் யார் சார் நீங்கள் இந்த ரோட்டில் ஏன் சார் காரை நிறுத்தி ரெண்டு மூணு தடவை நான் பார்த்துட்டு சொன்னேன் இன்னொரு தடவை என்ன இது பண்ணிங்கன்னா நான் போலீஸில் சொல்லி போனேன் ஜாக்கிரதாங்கிற அளவுக்கு பேச கொடுத்தா போச்சு அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வந்து விஜய் ரஜினிகாந்தினுடைய ப பட தயாரிப்பாளர்களுக்கும் அவங்கள வரவங்களுக்கும் அந்த ரசிகர்களுக்கெல்லாம் நிறைய தொந்தரவு கொடுத்த உடனே ரஜினிகாந்த் என்ன பண்ணார் அந்த தெரு முனையில் இருக்கிற சோலா ஹோட்டல் அந்த இடத்துல வந்து சேரை போட்டு உட்காந்துட்டு மறியல்னு உட்காந்துட்டு போது அப்புறம் போலீஸ் வந்து அவரை சமாதானப்படுத்தி இது பண்ணாங்க அதே மாதிரி டிராஃபிக் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து ஒரு பெரிய கட் அவுட் அந்த போலீஸ் கார்டன் ரோட்டில் வச்சுட்டார் ஜெயலலிதா என்ற ஊழல் பேரு வச்சார் அந்த ஆளை பிடிச்சி அரெஸ்ட்லாம் பண்ணாங்க அந்த ஆண்டு ரோட்டில் உட்காந்தார் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது ரஜினிகாந்த் ஜெயலலிதாவை நேரடியாக எதிர்த்து அந்த ஒரு தடவை தான் அதுக்கப்புறமா ரஜ ரஜினிகாந்துக்கு வீட்டுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் போலீஸ் வந்து கொஞ்சம் ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்து இது பண்ணது அதுக்கப்புறம் தான் அவர் சமாதானம் ஆனார் அதனுடைய விளைவு என்ன பண்ணுறாருன்னு அவர் எதுவும் ஒரு மகபலிபுரம் போகிற வழியில் அது ஒரு தோட்டம் இருந்தது இல்லை அங்கே வந்து ஏறத்தாழ பல விஷயங்களை அங்கே தான் வச்சுக்கிட்டார் இந்த இந்த வேணாங்கிற அளவுக்கு போக ஆரம்பித்தார் சார் அதே மாதிரி எலெக்ஷன் டைமில் ரஜினி அவர்கள் வந்து பேசிய ஒரு சில பேச்சுகள் தான் ஜெயலலிதா அவர்கள் தோல்விக்கு காரணமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா தோக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே அவர் பேசிக்கிட்டு இருந்தார் அதனால தான் தோத்த அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் குண்டு வடித்த போது ஜெயலலிதா ஓட்டு போடாதேன்னு சொன்னார் அந்த தமிழ் தன்னை ஜெயிச்சு அப்புறம் எப்படி யாராவது ஒருத்தர் ஜெயித்தாக்கா இதில் எல்லாம் உங்கள் மீடியாக்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா திமுக ஒரு வெற்றி அடைஞ்சதுன்னா அதுக்கு அந்த நடிகர் காரணமாக இருப்பாங்களா இவங்க காரணமாக இருப்பாங்களா இவங்களால் காரணமாக இருப்பாங்க அதாவது கலைஞருக்கு அண்ணாவுக்கும் அந்த பேர் வந்துடக்கூடாது கூடாது அறுபத்தேழுல வந்து திமுக ஜெயித்த உடனே எம்ஜிஆர் குண்டு போட்டது தான் காரணம்னு எழுதி தீர்த்துக்கிட்டாங்க அண்ணாவுக்கு ஆதரவே இல்லைன்னா எழுபத்தொழில் எம்ஜிஆரே இல்லாமல் கலைஞர் ஜெயிச்சார் வாய் முடிக்கிட்டாங்க சரி அதே மாதிரி இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள் யாருக்குமே வந்து அரசியல் ஆசை வருது இல்லை சார் ஸோ அதுக்கான காரணம் என்ன வருது சார் ஒருவேளை பெரிய தலைவர் தலைவரால் ரெண்டு பேரும் வந்து இல்லாததுனால தான் இவங்களாம் ஓகே நம்மளும் அரசியலில் வந்து அப்போ இறங்கிடலான்னு ஒரு ஆசை வருது சார் ஒரு பாயிண்ட் தான் எனக்கு புரியல தமிழ்நாட்டு அரசியலில் எம்ஜிஆர் தவிர வேறு யார் வெற்றி பெற்றார் நடிகர்கள் சொல்லுங்க யார் கட்சி ஆரம்பிக்கல பாக்யராஜ ஆரம்பித்தார் டி ஆரம்பிச்சார் ஆரம்பித்தார் யார் யாரோ நினைச்சவங்கலாம் ரெண்டு 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 இதை வச்சுக்கிட்டு கட்சியெல்லாம் ஆரம்பித்தவங்களாம் இருந்தாங்க யாராவது ஆட்சிக்கு வந்தாங்களா எம்ஜிஆர் ஒரே ஆள் தான் எம்ஜிஆர் கூட நடிகருங்கிற முறையில் வரல அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களில் ஒருத்தராக இருந்தார் அப்படி தான் அவர் அரசியலுக்கு வந்தார் ஜெயலலிதா வந்து நடிகைன்னு நீங்கள் சொல்ல முடியாது சினிமா தொழிலில் விட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தவங்க வந்து அரசியலுக்கு வந்தாங்க அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு சினிமா முடிஞ்சு போச்சு இதாகத்தான் வந்தாங்க அரசியல்வாதியாக வந்து தான் அவங்க அது எம்ஜிஆர்னுடைய நிழல் இருந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த குளிர் காய முடியும் இல்லாட்டி போனால் அவங்க எங்கேருந்து இருந்து வந்திருப்பாங்க நடிகர்கள் வந்து ஜெயிக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு தவறான இதோ காட்டினதுனால தான் இன்றைக்கி வந்து அந்த பிஜேபியை வந்து காலாவதியான கல்ட்டு நடிகைகளெல்லாம் கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துக்கிட்டு இவங்களை வச்சு ஜெயிச்சு பண்ணலாம் ஜெயிச்சுப்பிடலாம்னு நினச்சிக்கிட்டு பாவம் இலவக்கத்தை கிடிமா இருக்க உட்காந்துக்கிட்டதுக்காக அதுதான் யாரை போய் சொல்லிடுறாங்க தமிழ்நாட்டில் நடிகர்கள்னாக்கா தூக்கி விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு போன வந்த நடிகைகள்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டு என்னாச்சு காணாமல் தான் போயிட்டுருக்காங்க ஆனால் தமிழ்நாடு வந்து என்றைக்கு வந்து அப்படி நடிகர்கள் பின்னால் போகலை எம்ஜிஆர் இருந்தார் எம்ஜிஆரை தவிர அவர் யார் ஜெயலலிதா நடிகாக வரல அரசியல்வாதியாக தான் வந்தான் அதுக்கப்புறம் யார் சரி அதுதான் என்னன்னா நீங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் ஆண்டுகிட்டு இருந்த இந்த ஒரு நாடு வந்து இப்போது நடிகர்கள் எல்லாம் வந்து உள்ளே வரது வந்து எப்படி பார்க்குறீங்க இப்போது அதுதான் ட்ரை பண்ணுறாங்க யாரும் வரலையே சினிமாவே உளுந்து போச்சுங்க சினிமாவே இன்றைக்கி இல்லை நீங்கள் தான் இன்னும் கட்டி பிடிச்சி இது பண்ணிட்டுருங்க ஓடிடி வந்துருச்சு எல்லாம் வீட்லையே பார்க்குறோம் அப்புறம் பெண்கள் பூரா சீரியலில் உட்காந்துட்டாங்க மாணவர்கள் பூரா செல்ஃபோனை வச்சுட்டு கொரியன் ஃபிலிம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சினிமா தேட்டரில் எங்கே இருக்குது க்ரௌடு ஒரு கட் அவுட் இருக்குதா ம் முதல்ல சினிமா வர ஒரு நடிகர் படம் வருதுன்னாக்கா அவர் கட் அவுட் ஒன்று வைப்பாங்க அறுபது அடி உயரத்தில் பால் அபிஷேகம்லாம் நடக்கும் அட்வான்ஸ் புக்கிங்னா அட்வான்ஸ் போடுவாங்க அட்வான் ரிசர்வேஷன்லேயே ஒரு வாரத்துக்கு புக் ஆகி விட்டதெல்லாம் போடுவீங்க இன்றைக்கி எங்கே இருக்குது அதே மாதிரி ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரையன்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு காரணமும் அரசியல் தான் அரசியல் இருந்து அவருக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்தனால தான் அவர் வந்து அரசியல் வந்து பயப்படுறான்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக சார் அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு பாபா படுத்த டைமில் வந்து அவர் ஒரு அரசியல் ஒன்று பண்ணார் ராஜ்குமாரை வந்து வீரப்பன் கடத்திக்கிட்டு போனது வந்து அவர் கோவம் வந்தது நம்முடைய கன்னட க நம்முடைய இனத்தை சேர்ந்த கன்னட நடிகரான ராஜ்குமாரை வந்து ஒரு தமனை கடத்திக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற கோவம் அவருக்கு வந்தது அதனால் வந்து வீரப்பன் ஒரு அசுரை அவனை கூடாது அவனை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் க கர்நாடகாவில் போய் பேசினார் அப்போ வந்து பாஜக பாமக பாட்டாளி மக்கள் கட்சி ராம்தாஸ் இருந்துக்கிட்டு ஒரு தமிழனை எழிவாக பேசிய ரஜினி மன்னிப்பு கேட்க வேண்டும்னார் பேசாமல் இருந்தார் அப்போ தான் பாபா படம் ரிலீஸ் ஆகுது படம் தேட்டரில் ஓட முடியல போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதாக போச்சு பட சூழ்நிலாம் தூக்கிட்டு போயிட்டாங்க போலீஸ் பாதுகாப்பை வந்து பயங்கரமாக நின்று ஒன்று ஜனங்கள் இந்த உம்மலை எதுக்குன்னா நம்ம போய் படம் பார்க்கணும் பார்க்க மாட்டாங்க அது அவரோட ப்ரொடக்ஷனில் வேற அவன் சொந்த ப்ரொடக்ஷன் காலி மறுபடியும் ரீரலைஸ் பண்ணார் அப்போ அது ஓடலை அந்த அளவுக்கு அவருக்கு அடிபடிச்சு அப்போ தான் தெரிஞ்சது இந்த ரசிகர்கள் அன்னைக்கு ரசிகர்கள் ஒரு சொன்ன அளவுக்கு ப பலம் வாய்ந்த ரசிகர்களாக இருந்தாக்கா பாட்டாளி மக்கள் கட்சியை ஏற்றவங்க நின்று இருப்பாங்க ப தேட்டருக்கு அவங்க பாதுகாப்பு கொடுத்துருந்துருப்பாங்க கொடுக்கலையே அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது ஓ நம்ம ரசிகர்களை நம்பனால் ஆபத்து ஒரு நேரத்தில் காணாமல் போயிடுவாங்கங்கிறது அவருக்கு புரிஞ்சுது அதனால தான் அவர் அரசியலுக்கு வராமல் விட்டார் அதுதான் காரணம் சார் அதாவது இன்னொரு கேள்வி என்னன்னா எந்த ஒரு தைரியத்துல சினிமா நடிகர்கள்லாம் அரசியல்களை வரணுன்ற ஒரு ஆசை வருது சார் சினிமாவில் பார்க்கறதுக்கு வர்றவங்கலாம் அப்படியே நம்மளை வந்து ஆதரிச்சு ஓட்டு போட்டுருவாங்கிற நம்பிக்கை தான் ஏங்க நான் பேசுறதுக்கு ஏதாவது நீங்க சொல்றீங்கப்ப நான் வந்து யாரோ நடிகரை பத்தி பேசுறதுக்கு லட்சக்கணக்கில் பார்த்தாங்கன்றீங்க எனக்கு ஒரு ஆசை வருது இல்லை நாம ஏன்டா சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாது நாம ஏன்டா பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாது நாம ஏன் ஐக்கிய நாடுகள் சபைக்கே தலைவராக போகக்கூடாது கனவு எல்லாம் வருது அது ஒரு ஆசை தான் இந்த இன்றைக்கி தான் படத்தை பார்க்க வர்றவங்க நம்ம ஓட்டா ஓட்டாக போடுமா அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் வச்சுங்க அரை நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் எலெக்ஷன் வந்ததுன்னா திராவிட இயக்கத்துக்கு ஓட்டு போடுவாங்க தொழிற்சங்கம் வந்ததுன்னா கம்யூனிஸ்டுக்களை தான் ஆதிருப்பாங்க தொழிற்சங்கத்தில் திராவிட இயக்கங்கள் வெற்றி அடைஞ்சதே கிடையாது அங்கே கம்யூனிஸ்ட்டுகள் தான் இருப்பாங்க இன்றைக்கி அவங்க தான் இருப்பாங்க அது மாதிரி நம்ம மக்கள் பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க ஒரே ஒரு நடிகர் தான் அங்கே வந்தார் எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் நடிப்பை நடிக்க நடிப்பு தொழிலாக கொண்டு இருந்த ஒருத்தர் அரசியலுக்கு வந்தார்னா எம்ஜிஆர் ஒருத்தர் தான் அதே மாதிரி ஆந்திராவில் வந்து என் டி ராமராவ் ஒருத்தர் தான் வேறு யாரும் பரிமலைக்குலையே சிரஞ்சீவம் அவரோட பெரிய ஸ்டாராக இருந்தார் கட்சி நடத்தினார் அரசியலுக்குள்ளார வர்றதுக்குள்ளார அவர் கட்சியை காலி பண்ணி ஓட்டு காமிச்சு விட்டாங்க ஒரு ஒருத்தரும் தான் மந்திரியாக நின்னார் அது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து காங்கிரஸில் சேர்ந்து மந்திரியானார் அவர் கட்சி ஒன்றும் பெருசாக வரல அதோட அது காலி எங்கேயுமே வரலைங்க ராஜ்குமார் வந்து கட்சியை ராஜ்குமார் வந்து த கம்பேர் பண்ணிங்கன்னா இவங்க எல்லாத்தோட பெரிய ஸ்டார் கர்நாடகாவில் அவர் வந்து கடவுள் மாதிரி அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெண்டு ரைடு விட்டாங்க டாடா பை இட்டு போயிட்டார் யாருமே அரசியலில் வந்து சினிமாக்காரர்கள் வரலை ஆனால் துணிந்து விஜயகாந்த் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார்ல சார் அது அன்னைக்கு ஒரு சூழ்நிலையில் அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தார் அது எதனால் வந்தாருங்கிறது தெரியும் கலைஞருக்கும் காங்கிரஸுக்கும் மத்தியில் நடந்த ஒரு ஒரு பாலிட்டிக்ஸில் கலைஞர் வந்து ஒரு கேம் ஒன்று விளையாடினார் அதில் வந்து அந்த சூழ்நிலையை வந்து ஜெய ஜெயிச்சு வந்தவர் தான் விஜயகாந்த் அதுக்கப்புறம் அவர் இல்லையே அடுத்து அது அந்த நம்பிக்கையில் தான் அவர் வந்து மக்கள் நல்ல கூட்டணி வச்சு தன்னை ஆதரிச்சுட்டு ஆரம்பிச்சிட்டாங்க நினச்சிட்டு உள்ளே போனார் ஒரு சீட்டில் கூட ஜெயிச்சு அதாவது எதிர்க்கட்சி தவிர வந்தவர் இப்படி டக்குன்னு வீழ்வதற்கு காரணம் அவரோட அரசியல் தொழில் காரணம் என்னவாக இருந்துச்சு சார் அந்த டைமில் கலைஞர் மறுபடியும் எந்திரிச்சு வந்துட்டார் காங்கிரஸ் வந்து காலையில் உழுதுட்டாங்க மறுபடியும் அவர் வந்துட்டார்னு முடிஞ்சு போயிடுச்சு அதில் தான் புரிஞ்சது தமிழ்நாட்டில் வந்து மூணாவது கூட்டணிங்கிறது நடக்காதுங்கிறது அதில் தானே புரிஞ்சது மக்கள் நல கட்டு கூட்டணியில் யார் இல்லை அத்தனை பேர் அதில் சேர்ந்தாங்க அவ்வளோ தூரத்துக்கு இருந்தாங்க ஆர்ப்பாட்டமாக இருந்தது திமுக அதிமுக தோறும் மற்ற எல்லோரும் அந்த மக்கள் நல கூட்டணி போனாங்கல்ல வாஷ் வாஷோட்டும் இல்லாச்சு அப்போ தான் தெரிஞ்சுது தமிழ்நாட்டு மக்கள் திராவிட இயக்கத்தை விட்டு போக மாட்டாங்கங்கிறது தெளிவை தெரிஞ்சுது அதுக்கே இது இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நடத்துறதுக்கு பார்க்கணும் சார் இப்போ அடுத்து வரப்போகிற அரசியல் வந்து எப்படி இருக்கும் சார் திராவிட கட்சிக்கு எதிராக இப்போ அதிமுகவாக இருக்கட்டும் தேமுதிகவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு தலைவருக்காக தான் வந்து போய் போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரும் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா சார் யார் தலைமையில் சேருவாங்க அதுதான் ஒரு கேள்வியாக இருக்கு இப்போ யார் தலைமையில் சேர போறோம் அதுதான் இன்னைக்கு ஒரு வெற்றிடமே அதுதான் ஏன்னா திமுக வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருக்காங்க அவங்கள வந்து அசைக்கவே முடியாத மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது அதிமுகவாக இருக்கட்டும் தேமுதிக இருக்கட்டும் மற்ற எல்லா கட்சிகளுக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் தேவைப்படுது ஏதோ ஒரு ஒற்றுமை தேவைப்படுது ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் யாருமே இல்லையா எந்த கட்சிக்குமே இல்லையா பழனிசாமிக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க அவங்க வீட்லேயே ஓட்டு போடுவாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அது அது மாதிரி தானே அவருடைய நிலைமை இருக்குது இப்போ இது தேமுதிக வந்து நீங்கள் எவ்வளோ தூக்கி விட்டு பார்க்குறீங்க பிரேமலத்தா ஆசைப்பட்டுட்டு வரலாம் என்ன வாங்கன்னு பா போனா தான் தெரியும் யார் இருக்கிறா எதிர்கட்சியாக இவங்கெல்லாம் தன்னுடைய பேரை கெடுத்துக்கிட்டாங்க பாமகவெல்லாம் எந்த கூட்டணியில் இருப்பாங்கன்னு யார் கடைச்சோடலும் தெரியாது இங்கேயும் பேசுவாங்க அங்கேயும் பேசுவாங்க கடைசி பேசலாம் அதை கொடுத்தாங்க எதை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ போவாங்க அவங்களெல்லாம் நம்பிக்கிட்டே இருக்க முடியாது அதே தான் பிரேமலதா பண்ணதும் அந்த கூத்து தான் யார்கிட்ட கூட்டணி வச்சுக்காங்க கடைசி தெரியாமல் போச்சு இல்லை அப்படி மாற்றி மாற்றி போனதுல தான் அவங்க நான் மக்களுடைய நம்பிக்கை முழுக்க இழந்து போயிட்டாங்க அதில் தான் அவங்க வெளியே வரவே இல்லையே அப்படி இருக்கும்போது ஒரே சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிறது வந்து எதிர்கட்சிகள் இல்லாத நிலைமையாக தான் இருக்குது இது உண்மையை சொல்ல போனாங்க எதிர்கட்சியா தமிழ் இந்த த திமுக அரசு இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா கவர்னர் தான் யாரும் எதிர்கட்சியே இல்லை சார் அதே மாதிரி வருங்கால அரசியல் விஜய் அவர்கள் வந்து இதுல போட்டிட்டு இருக்கான வாய்ப்பு இருக்கு சார் ஏன்னா இப்ப வரிசையா ஒரு ஒரு நல்லது செய்கிறதுக்கு மாதிரி எல்லா தொலைக்காட்சியிலுமே அவரோட முகத்தை வந்து பதிச்சுக்கிட்டே வராரு அப்படி இருக்கும்போது வரட்டுமே யார் வரட்டுமே ட்ரை ஏற்றி விடுங்க ஏதோ உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கண்டாது என்ன படம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் லியோ படத்துக்கு ஆயிரம் கோடி ரூபா ஒரே நாளில் வச்சுரு ஏதோ எத்தனாயிரம் பேர் உலகமே உன்னை எதுவும் ஏற்றி விடுங்களேன் வரட்டுமே யார் வேணாங்க இந்த மாதிரி தமிழ் சினிமா நடிகர்கள் அரசியல் மோடி அமித்ஷா இவங்களை எல்லாமே நம்ம தாங்கிட்டோம் விஜயை தாங்க முடியாதான் என்ன பெரிய விஷயமே இல்லை ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நன்றி சார்